என்கிட்டயும் நிறைய பேர் குழந்தைங்களுக்காக வந்து டைம் பீரியட் பார்ப்பாங்க, ஆப்ரேஷன் டேட் என்னென்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் வந்து டைம் பீரியட் அப்படிங்கிறது மாறாதுங்க, ஜாதகம் மாறாது. நிறைய பேர் எப்படின்னா சுய இந்த சுகப்பிரசவம் சொல்கிறோம் இல்லைங்களா, சுகப்பிரசவத்துக்கு தான் ஜாதகம் கரெக்டாக இருக்கும், சிசேரியனுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட்டும் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் அப்படி கிடையாது. இதில் என்னென்னா, இந்த ஜாதகம் அப்படிங்கிறது வந்து ப்ரீடிசைன்டு ஒன்றுங்க. நீங்கள் வந்து உங்களோட கர்மிக் பிஹேவியர்ஸ் என்னவோ, டிடி என்னவோ, அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த பிறப்பில் உங்களோட கிரகங்கள் அங்கங்கே எங்கே அமையணுமோ அங்கே அமையுது. அப்போ அந்த குழந்தைக்கு அந்த மாதிரி தான் பிறப்பு ஜனனம் எடுக்கணும் அப்படிங்கிறது தன்னோட தலையெழுத்தாக இருக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா. விதியாக இருக்கும்போது அந்த விதியை யாராலுமே மாற்ற முடியாது. நம்ம 9 மணிக்கு கணிச்சிருந்தால் 8:50 காரத்துக்கான டைம் பீரியடும் இருக்கு உங்களுக்கு, அதுக்கப்புறம் 9:10க்கு ஆகக்கூடிய பீரியடும் இருக்குது. பட் அந்த குழந்தைக்கு அந்த விதி அமைப்புகள் அந்த விதியிலே இவங்களுக்கு இருக்கும். அதனால் கட்டாயம் வந்து அந்த டைம்னால அவங்களோட ஜாதகம் மாறுது, விதி அமைப்புகள் மாறுது அப்படிங்கிறது கிடையாது.